காணாமல் போன என்டிஏ கூட்டணி, தொகுதி பங்கீடுகளை வேகமாக முடிக்கும் இந்தியா கூட்டணி, குறிவைத்து களமிறங்கும் காங்கிரஸ், அந்த 5 மாநிலங்களில் பிஜேபியை வெகுமளவு தோற்கடித்தால் போதும் எளிதாக இந்தியா கூட்டணி வென்றுவிடும். எந்த 5 மாநிலங்கள்? அது மட்டுமில்லாமல் என்டிஏ கூட்டணியினுடைய நிலைமை என்ன? மோடி அப்படிங்கிற ஒருவர் மீது மட்டுமே 2024 தேர்தலை பாஜக சந்திக்க போகிறதா? ராமர் கோவில் மட்டும் கை கொடுக்குமா அப்படின்ற பல்வேறு கேள்விகள் தொடர்ந்து வேகமெடுக்கும் இந்தியா கூட்டணியினுடைய செயல்பாடுகள், இது பற்றிய ஒரு விரிவான செய்திகளை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. ஜூன் மாதம் தொடங்கி இன்னைக்கு தேதி வரைக்க, 2023 ஜூன்ல தொடங்கி இப்போ 2024 ஜனவரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியா கூட்டணி ஒரு 14 கட்சிகளோட சேர்ந்து இன்னைக்கு 24-26 கட்சிகளாக உருவெடுத்து, அதே வலிமையோட எந்த ஒரு சச்சரவும் இல்லாம வலிமையாக உருவெடுத்து வந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இந்தியா கூட்டணி எந்த அளவுக்கு பிஜேபிக்கும் மோடிக்கும் வந்து ஒரு நெருக்கடியை கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய பெயரையே பாரத் அப்படின்னு மாத்திரலாம் அப்படிங்கிற அளவுக்கு மோடிக்கு வந்து ஒரு நடுக்கத்தை கொடுத்ததை பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2014 இருக்கட்டும் இல்லை 2019 இருக்கட்டும், பிஜேபியினுடைய ஒட்டுமொத்த வாக்கு சதவிகிதம் அப்படிங்கிறது 37% தான். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கட்சிகள் சிதறி கிடந்ததுனால தான் பிஜேபியால் எளிதாக வெல்ல முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இன்னைக்கு எதிர்கட்சிகள் இந்தியா அலையன்ஸ் அப்படிங்கிற ஒரு கூட்டணியோட ஒற்றுமையாக நிற்கிறதுனால பிஜேபிக்கு இன்னும் பயத்தை ஏற்படுத்துகிறது. அதனால தான் முழுமையாக கட்டி முடிக்கப்படாத ராமர் கோவிலை விரைந்து திறக்கணும் அப்படிங்கிற ஒரு வேகத்தோட மோடி அவர்கள் செயல்படுகிறார். சங்கராச்சாரியார்களுடையும் ஆர்எஸ்எஸ்காரர்களுடையும் எதிர்ப்பையும் மீறி மோடி அப்படிங்கிற ஒற்றை மனிதரை ப்ரொஜெக்ட் பண்ணி பிஜேபி எப்படியாவது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கனவோட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஜூலை மாதத்தில் இந்தியா கூட்டணி கூடிச்சு, கூட்டணிக்கு இந்தியா அப்படின்னு பேர் வச்சாங்க. அன்னைக்கு கூட்டக்கூடிய அதே தேதியில் என்டிஏ கூட்டணியும் கிட்டத்தட்ட 9 வருடங்களுக்கு பிறகு மோடி அவர்கள் கூட்டினார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா அது வரைக்கும் மோடி சர்க்கார் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர பிஜேபி சர்க்கார்னு கூட சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க இந்தியா கூட்டணி எல்லாம் சேர்ந்த உடனே என்டிஏ கூட்டணியினுடைய கூட்டத்தை கூட்டினாங்க. எல்லாரும் முடிவெடுத்து மோடி தான் அடுத்த பிரதமராக வரணும் அப்படிங்கிற தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றி ஒரு பெரிய மாலையெல்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் என்டிஏ கூட்டணி கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சே போயிருச்சு அப்படிங்கிறத தான் பார்க்க முடியுது. ஏடிஎம்கே வெளியே போயிட்டாங்க, ஜனசேனா வெளியே போச்சு, அதுக்கப்புறம் மற்ற கட்சிகளுடைய நிலைமை என்ன ஆச்சு அப்படின்னே தெரியல. லெட்டர் பேடு கட்சிகளெல்லாம் சேர்த்துக்கிட்டு 38 கட்சிகளை நாங்கள் வச்சுருக்கிறோம்னு பெருமை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் எல்லாமே குற்றச்சாட்டு வச்சதை பார்க்க முடிஞ்சிச்சு. இன்னைக்கு சிவசேனாவிலேருந்து பிரிந்து போன ஒரு ஃபேக்ஷன், அப்புறம் என்சிபியிலேருந்து பிரிஞ்சு போன ஒரு ஃபேக்ஷன் எல்லாம் கட்சியாக வச்சுக்கிட்டு பிஜேபி வந்து தன்னை ஒரு பெரிய கூட்டணியோடு இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்களே தவிர்த்து, ஆனால் கள நிலவரப்படி இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு தான் அதிகமான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. ஜூன் மாதம் தொடங்கி இப்போக்குள்ள அவர்களுடைய செயல்பாடுகள் மிக ஒற்றுமையாக செயல்படுறாங்க, இன்னும் வேகமாகவும் செயல்படுறாங்க. தொகுதி பங்கீடுகளை வந்து விரைந்து முடிக்க முன்னெடுப்பாக போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. 2 தினங்களுக்கு முன்பாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் தங்களுடைய தொகுதி பங்கீடுகளையும் முடிச்சுட்டாங்க அப்படிங்கிற செய்திகளும் வருது. அடுத்து உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும், குஜராத்தாக இருக்கட்டும், வெஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும், டெல்லி, பஞ்சாப் போன்ற மாநிலங்களாக இருக்கட்டும், இந்த அனைத்து மாநிலங்களிலும் ஆல்மோஸ்ட் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் எல்லாமே கூட்டணி கட்சிகளோடு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்கு. 2 தினங்களுக்கு முன்பாக ரமேஷ் சென்னிதாலா அவர்களுடைய தலைமையில் மகாராஷ்டிராவில் சிவசேனா, உத்தவ் தாக்கரே சிவசேனா அந்த கட்சியினுடையும், அப்புறம் என்சிபி சரத்பவார் அவருடைய தலைமையிலையும், காங்கிரஸ் கட்சி, அப்புறம் அம்பேத்கர் அவருடைய பெயரில் இயங்கக்கூடிய ஒரு கட்சி, அப்புறம் இன்னும் ஒரு சிறிய கட்சிகள் என எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தொகுதி பங்கீடுகளுக்கு ஆயத்தம் ஆகிட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்தியா கூட்டணி குறிப்பாக ஒரு 5 மாநிலங்களை குறிவச்சு தான் ரொம்ப வேகமாக தொகுதி பங்கீடுகளை முடிக்கிறதுக்கு முனைப்பு காட்டுறாங்க அப்படிங்கிற செய்திகளும் வருது. எந்த 5 மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தை தொடர்ந்து அதிகமான நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், பீகாராக இருக்கட்டும், வெஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும், பஞ்சாபாக இருக்கட்டும், மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், குஜராத்தாக இருக்கட்டும். ஸோ இதில் மகாராஷ்டிராவில் 48 நாடாளுமன்ற தொகுதி இருக்குது, தமிழ்நாட்டில் 39 தொகுதி இருக்குது, பீகாரில் 40 தொகுதி இருக்குது, வெஸ்ட் பெங்காலில் 42, உத்தரப்பிரதேசத்தில் 80 தொகுதி. இப்போ உத்தரப்பிரதேசம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது சமாஜ்வாடி பார்ட்டியாக இருக்கட்டும் இல்லை பகுஜன் சமாஜ்வாடி பார்ட்டியாக இருக்கட்டும், காங்கிரஸ்
இருக்கட்டும், பிஜேபி இருக்கட்டும், இது நான்கு கட்சிகளுக்கு இடையில தான் மிகப்பெரிய போட்டி. அதில் காங்கிரஸ் வந்து ரொம்ப சிறிய போட்டியாளராக இருந்தாலும் சமாஜ்வாடி பார்ட்டியும் காங்கிரஸும் சேர்றப்ப ஒரு கணிசமான வாக்குகளை வந்து பெறலாம். ஒரு 80 இடங்கள்ல ஒரு 20 இடங்கள் வரைக்கும் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. இப்போ அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, பகுஜன் சமாஜ்வாதி கட்சி கூடயும் மாயாவதி கூடயும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம், ஒருவேளை அவங்க இணங்கி வந்தாங்க அப்படின்னா சமாஜ்வாடி பார்ட்டி, பகுஜன் சமாஜ்வாடி பார்ட்டி, காங்கிரஸ் மூணும் சேர்ந்துச்சுன்னா பிஜேபியால் அங்கே ஒரு 30 தொகுதிகளுக்கு மேலே ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் கள நிலவரம் சொல்லுது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அதை தாண்டி மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 2023 வரைக்கும் சி ஓட்டர் கருத்து கணிப்பு நடத்திய கருத்து கணிப்பில் வந்த தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய எம்விஏ மகா விகாஸ் ஆகாடி அப்படிங்கிறக்கூடிய கூட்டணி, அதாவது என்சிபி சரத்பவார் தலைமையில் இருக்கக்கூடிய என்சிபி, உத்தவ் தாக்கரே தலைமையில் இருக்கக்கூடிய சிவசேனா, அப்புறம் காங்கிரஸ் கட்சி, இவங்களுக்கு தான் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பேராதரவு கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 41% மேலாக வாக்கு சதவிகிதத்தை வச்சிருக்கிறாங்க. அதனால் அவங்க எளிதாக அங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பெருவாரியான இடங்களை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 48 நாடாளுமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட 37 மேலே இந்தியா அலையன்ஸ், இப்போது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எம்விஏ மகா விகாஸ் ஆகாடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டணி ரொம்ப எளிதில் வந்து வெற்றி பெற்றுரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 5 மாநிலங்கள் குறிப்பாக மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, பீகார், வெஸ்ட் பெங்கால், உத்தரப்பிரதேஷ், இந்த 5 மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா நெருக்கி ஒரு 80% சீட்டுகளை வந்து இந்தியா கூட்டணி கட்சி வெற்றி பெற்றுருச்சுன்னா மற்ற மாநிலங்கள்லாம் பிஜேபியை தோற்கடிக்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்றத பார்க்க முடியுது. அதனால தான் ராகுல் காந்தி அவர்கள் தங்களுடைய பாரத் ஜோடா நியாயா யாத்திரை, பாரத் ஜோடாவுடைய 2வது பாகத்தை மணிப்பூரில் தொடங்கி மகாராஷ்டிராவில், அதிலும் குறிப்பாக நாக்பூரில் தான் முடிக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்திருக்கு. மகாராஷ்டிரா அப்படிங்கிறது இந்தியாவுடைய பிஸ்னஸ் கேபிட்டல் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாநிலத்தை ஒரு காலத்தில் காங்கிரஸ் தன்னுடைய கோட்டையாக வச்சுருந்துச்சு, பல்வேறு கால சூழ்நிலை காரணமாக அந்த செல்வாக்கை இழந்துச்சு. இன்றைக்கி பிஜேபி ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் வந்து ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை காங்கிரஸ் கட்சி, சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் அந்த இடத்துல வந்து அதிகப்படியான இடங்களை பிடிச்சிருச்சுன்னா பிஜேபிக்கு மிகப்பெரிய அடியாக இருக்கும். ஏன்னா அந்த மாநிலத்தில் தான் வந்து நாக்பூருடைய தலைநகரும் இருக்குது, சாரி ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமையிடம் நாக்பூரில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்க முடியுது. சமீபத்தில் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய 139வது நிறுவனனால் அதே நாக்பூரில் இருந்து தான் பிரச்சாரம், 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தையும் தொடங்கினாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இது போக இப்போது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா சல்மான் குர்ஷித் அவர்களுடைய தலைமையில் காங்கிரஸ் கட்சி சமாஜ்வாடி பார்ட்டியினுடைய கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்திருப்பதாகவும் தகவல். அதே சமயத்தில் வெஸ்ட் பெங்கால்லையும் கூட்டணி பேச்சுவார்த்தைகளை தொடங்கிட்டாங்க, மம்தா பானர்ஜி அவர்களுடையும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடையும் காங்கிரஸ் கட்சியினுடையும் தொடங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் வருது. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி பார்ட்டியோட காங்கிரஸ் கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தைகளை தொடங்கி ரொம்ப அதிக ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. டெல்லி, பஞ்சாப், குஜராத் போன்ற 3 மாநிலங்களில் ஆம் ஆத்மியோட ஒரு சுமூகமான ஒரு நிலைமையை வந்து ஏற்படுத்தியிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயமும் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. ஒருவேளை ஏன்னா இப்போ நடந்து முடிஞ்ச 5 மாநில சட்டமன்ற தேர்தல்களையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40% மேலாக காங்கிரஸ் கட்சி அந்த ஹிந்தி ஹாட்லேண்டுன்னு சொல்லக்கூடிய மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் வாக்கு சதவீதம் வச்சிருக்கு. இது நாடாளுமன்ற தேர்தல்களையும் தொடரும். அது எதை அடிப்படையில் வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ பிஜேபி ராஜஸ்தானில் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு அமைச்சரையே காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வந்து தோற்கடிக்கிறார் அப்படின்னா அதில் முக்கியமாக பார்க்கக்கூடியது அந்த இடத்துல இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒற்றுமையாக இருந்ததுனால தான் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வந்து பிஜேபியினுடைய அமைச்சரையே தோற்கடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இது மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுடைய செல்வாக்கை புரிஞ்சுக்கிட்டு இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒற்றுமையாக இருந்து இந்தியா முழுக்க ஒரு 300 இடங்களுக்கு மேலாக பொது வேட்பாளரை நிறுத்தினாங்க அப்படின்னா நிச்சயமாக பிஜேபியை வந்து தோற்கடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் அரசியல் விமர்சகரும் சொல்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2019 37% வாக்கு சதவீதத்தை வாங்கி 303 இடங்களை பெற்ற பிஜேபி 2024 ராமர் கோவில் அப்படிங்கிற ஒரு விவகாரத்தை மட்டுமே வச்சு அவங்களால் அந்த 37%லாம் தாண்ட முடியாது அப்படின்னு மூத்த பாஜகவில் இருக்கக்கூடிய பல தலைவர்களுமே உள்ளுக்குள்ளிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள்லாம் வருது. ஏன் அப்படின்னா இந்த நடந்து முடிந்த 5 மாநில தேர்தல்களையுமே பார்த்தீங்கன்னா
பிஜேபி வந்து மக்கள் நலத்திட்டத்தினுடைய அடிப்படையில் தான் மக்கள் வந்து அவங்களுக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்களே தவிர, ஹிந்துத்துவா ராமர் கோவில் அப்படிங்கிற விவகாரத்தை வச்சு அவர்களுக்கு வாக்கு செலுத்தலை. அதுவும் குறிப்பாக 2023 நவம்பரில் வந்து ஒன்றிய அரசு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடுது. என்ன அப்படின்னா, அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நாங்கள் இலவச ரேஷன் வந்து நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்தாங்க. அந்த இலவச அரிசி இலவச கோதுமை கொடுக்குறாங்க இல்லையா, கொரோனா காலகட்டத்தில் கொடுக்க தொடங்கின அந்த விஷயந்தான் வட மாநிலங்களில் பிஜேபிக்கு ஒரு செல்வாக்கு பெருக்கி இருக்கு அப்படிங்கிற ஒரு கள நிலவரத்தையும் அரசியல் திறனாய்வாளர்கள் சொல்கிறத பார்க்க முடியுது. ஆனாலும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ராமர் கோவில் ஒரு பெரிய அளவுக்கு மக்கள் மனதில் பிஜேபிக்கு ஆதரவாக வாக்களிப்பதற்கு உதவி செய்யாது அப்படிங்கிறத தான் பார்க்க முடியுது. இந்தியா கூட்டணி கட்சிகள் ஏற்கனவே அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் ப்ளஸ் அவங்க அடுத்து எடுத்துகிட்டு போகக்கூடிய குறைந்தபட்ச செயல் திட்டங்கள் போன்ற விஷயங்கள் நிச்சயமாக இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு 300 இடங்களுக்கு மேலே வெற்றி பெறுவதற்கு உதவி செய்யும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்க முடியுது. தொடர்ந்து நம்ம இதை குறித்து பேசுவோம். இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.